பற்றி மிக முக்கியமாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் சார், ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, இதயம் காமிச்ச அளவுக்கு காமிக்க அளவுக்கு ஸ்பெஷல். ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, மாமன்னன் ரகுமான் சார்கிட்ட போயிட்டேன். அப்போது வாழை பண்ண போகும் எடுத்து, வாழை நான் தான் பண்ணும் ரகுமான் சார்கிட்ட அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணுன்னு அடம் பிடிச்சி, இப்போ ரகுமான் சார்கிட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம்லாம் இல்லாமல் சூப்பர் மாதிரி ரகுமான் சார்கிட்ட போய் கற்றுக்கோங்க, ரகுமான் சார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு படம், அந்த மாதிரி ராஜா சார்ட்டையும் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை மட்டும் பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணார். இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோடய படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோடய படம் எமோஷ்னலாக தெரிவதற்கும், என்னோடய படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ் நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாகும் நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன், எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை ஊரில், எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த டிவி பார்க்கணும் டைம் இருக்காதுல்ல, அப்புறம் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோடய காதலை, என்னோட கஷ்டத்தை, என்னோட அண்ணன் தம்பி பாசத்தை இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ள ஒரு நான் நடனமாட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோடய பூர்வீகம், இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன், இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சா பயங்கரமாகும். எனக்குள்ளே இருக்கிற என்னோடய விஷுவல்ஸை, என்னோடய ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கும் வந்து சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் யோசிக்கிறவங்க, நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான், மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவட்ட போவேன். நான் என்னோடய ஒத்துமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு பாதவதி பாட்டு பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து, அந்த பாட்டு வேணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம். அந்த பாட்டை டக்குன்னு யோசித்தோடனே இந்த பீட்டில் இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும், நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் இது சார், அழுது அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்களை வெளியே படம் முடிஞ்சிச்சின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாட்டு இசை கேட்குறாங்க, ஒரு இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க, அப்போ நம்ம இசை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன் இந்த பாட்டு ஓடும்போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க, சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூத்தி சார் எந்திக்கல ஃபஸ்ட்டு அப்போது எந்திக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான். உங்களை பக்கத்தில் நான் உட்காந்துதான் கை, என் கையை வந்து அவன் மேலே வச்சுருந்தேன், அதனால் எந்திக்கான்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில், அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது, இதை இந்த அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா என் ஊர் எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க.